Don't let people make you feel bad or guilty for living your life. It is your life. Live it the way you want. Don't get my personality and my attitude twisted, because my personality is me and my attitude depends on you. இப்படி கருத்து வாக்கியங்கள்லாம் டிபியா வைக்கிறீங்களே, ஏன் யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்த பின்பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அவங்கள்ட்டே சொல்லிடலாம்ல. இதை படிக்கும் போது எங்களை நம்ம காதல் கேட்கலாம், மூஞ்சி மேல சொல்றேன் மூஞ்சி மேல, அதே தான் எங்களுக்கு கேட்குது. இன்னொரு விஷயம்னா இது ஒரு கேட்டகரினு வச்சுக்கோங்களேன், அதாவது யாருக்கோ சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் டிபியா போடுறது அது ஒரு கேட்டகரினா, டிபி இருக்காது சில நேரத்தில் மெசேஜ் பண்ணி கேட்போம், ஹாவ் யூ டெலிட்டட், ஹாவ் யூ கான் அவுட் ஆஃப் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்போம். மூட் அவுட்பா, டே மூட் அவுட்னா டிபி மாற்றுவீங்களா, என்ன லாஜிக் பாதலாம், மூட் அவுட் டிபி எடுத்துட்டா ஜாலி ஆயிடுவோமா நம்ம. What is this? This is a message designed by an EC student, engineering student, third year. பேர் சொல்ல மாட்டோம், கவலைப்படாதீங்க மிஸ்டர் EC ஸ்டூடெண்ட், நீங்கள் கவலைப்படாதீங்க, பேர் சொல்ல மாட்டோம். ஃபார்வர்ட் திஸ் டு 10 groups. யுவர் மொபைல் வில் கெட் சார்ஜ். முன்னாடிலாம் நம்ம வந்து 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், 10 குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரீசார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ மொபைலே சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன தெரியுமா, இந்த 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், 15 பேர் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அதுவும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நல்ல நாள் வரும், நல்ல நாளாக அமையும் அப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஓவித பட்டோனுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆனால் மிஸ்டர் ஈசி ஸ்டூடெண்ட், வி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். அந்த மாதிரி டிசைன் யோசிச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கே உங்களை பாராட்டணும். ஃபார்வர்ட் பண்ண நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி விரும்புகிறேன், கண்டிப்பாக அப்படிலாம் ஃபோன் சார்ஜ் ஆகாங்க. அப்போ எதுக்கு சார்ஜர், வாட் இஸ் டெக்னாலஜி அது? சரி, ஏன் எப்பவுமே வாய்ஸ் நோட் அனுப்புகிறீங்க? இது டைப் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்கான் பார்த்துங்க. இந்த டைப் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்றதுக்காக வாய்ஸ் நோட் அனுப்புவோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் இந்த செக்மெண்ட். என்ன விஷயம் அப்படின்னா, ரெண்டு பேர் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கோம், அப்போ வாய்ஸ் நோட் அனுப்புகிறோம்னா கூட அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வாய்ஸ் நோட்டுக்கு செலவு பண்ணுற டேட்டா தானே நம்ம வாட்ஸ்அப் காலுக்கும் செலவு பண்ணுவோம், அதுக்கு அதே பண்ணிடலாமே, ஃபோன் பண்ணியே பேசிடலாம் இல்லையா. ரொம்ப அவசியமான நேரத்தில் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா கூட பரவாயில்ல. இந்த குரூப்புக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, வாய்ஸ் நோட் வித்தகர்கள், வாய்ஸ் நோட் வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம். பூரா வாய்ஸ் நோட்டாக வாய்ஸ் மெசேஜாக அனுப்புவாங்க, எப்படி ஒரு மனுஷன் டவுன்லோட் பண்ணி கேட்பான். அப்போல்லாம் கும்பல் கும்பலாக வரும்போதெல்லாம் ஒய் பிளட் சேம் பிளட் மொமெண்ட் தான், எப்பயாவதுனா ஓகே எப்பவுமேனா எப்படிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது எல்லாருமே நான் ஒத்துக்கிறேன், கார்ட்டூன் படங்கள் பார்த்து பொம்மை படங்கள் பார்த்து தான் வளர்ந்தோம், அழகாக தான் இருக்கும் அந்த எமோஜிலாம், அதை யூஸ் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை மட்டுமேலாம் யூஸ் பண்ணி பேசக்கூடாதுங்க, என்ன கேட்டாலும் அதிலேயே ரிப்ளை பண்ணுறது, அதிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் தப்பு. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை யூஸ் பண்ணாதவங்க வந்து அப்படி சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறது அதோட மகா தப்பு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து கண் பிதுக்கிக்கிட்டு நாக்கை ஒன் சைடாக தொங்க விட்டுக்கிட்டு ஒரு முட்டை கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படிலாம் நம்ம எனக்காவது பேசியிருக்கோமா? பேச மாட்டோம். அந்த எமோஜிலாம் பொம்மை சும்மா ஒரு ஹியூமருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, அது ரொம்பலாம் ஓவர் யூஸ் பண்ணாதீங்க, முடியல. இன்னொரு விஷயம் வந்து இந்த விரல் காம்பாங்க இல்லையா, விக்ட்ரி ஹைஃபை இதெல்லாம் என்கிட்ட ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டான், எந்த கலர் யூஸ் பண்ணால் என்ன ரேசிஸ்ட் ஃபெலோஸ், கருப்பாக இருந்தால் என்ன, வெள்ளையாக இருந்தால் என்ன, கை தானே. இன்செப்ஷன் படம் பார்த்துருக்கீங்களா, கனவு கனவுக்குள்ள கனவு கனவுக்குள்ளக்குள்ள கனவு, அந்த மாதிரி வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்புகள் நிலைமையாகி போச்சு. ஆஃபீஸுக்கு ஒரு 4-5 குரூப்பு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2 குரூப்பு, ஃபேமிலிக்குள்ள ஒரு 10 குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு 15-20 குரூப்பு, பார்ட்டிக்கு போனால் குரூப்பு, பர்த்டேக்கு போனால் குரூப்பு. இதுலேயும் அந்த குரூப்பில் ஒருத்தருக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அந்த குரூப் பேரை மாற்றி விட்டுறாங்க. ஒரு 10 குரூப்புக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு அதே பேர் இருந்தால் என்ன ஒரு மனுஷன் பண்ணுவான், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஐஷாட்டியமாக தெரில, நம்ம ஏன் வழக்கங்களை இதுலேயும் வந்து திணிக்கிறோம், தப்புங்க, முடியல, ஒரே கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், சரி விடுங்க, இந்த குரூப்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும், நான் வந்து அலசி ஆற வேண்டிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் என்னென்ன அனாயிங் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, யாரெல்லாம் தொல்லை பண்ணுறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆதங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ ஷேர் பண்ணி விடுங்க.